ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வணக்கம். நம்ம அக்ஷய லக்ன பத்ததியில் வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, ஒரு வேலை கிடைச்சிருக்கு, ஆனால் அந்த வேலைனால அவங்களுக்கு ஒரு அழுத்தம் ஏற்பட்டது, இன்டர்வியூ ஏற்பட்டது, இன்டர்வியூ ஏற்பட்டது பிறகு லாக்டவுனால் அவங்களுக்கு அந்த வேலை இதுவரை கிடைக்கவில்லை, அரசு மாற்றத்தினால் அவங்களுக்கு அந்த வேலை அமைப்புங்கிறது இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு கேள்வியாக இருந்தது. இவங்களுக்கு அந்த வேலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவங்களுக்கு இருந்தது. வயது பார்த்திங்கன்னா 40 மேலே ஆயிடுது அப்படிங்கிறது சொல்லலாம். சரி, இந்த ஜாதகருக்கு இவர் எதிர்பார்த்த அரசு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு 4 வருடம் 5 வருடம் அப்படிங்கிறது அவங்க சொன்னாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ALP லக்னம் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இங்கே குருவோட நட்சத்திர புள்ளிகள் போகும்போது அவங்களுக்கு அந்த அரசால் வேலை அப்படிங்கிறது அமையக்கூடிய ஒரு தன்மையாக இருந்தது. வேலை வாய்ப்பு ஜாதகரை தேடி வந்திருக்கும். ஏன்னா இங்கே 7-க்கும் 10-க்கும் அதிபதி குரு பகவான் லக்னத்தில் அமர்ந்ததுனால ஜாதகருக்கு அந்த 3 ஆண்டு காலங்கள், அதாவது அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது மிதுன லக்னமாக இருக்கும்போது, இங்கே புனர்பூசம் நட்சத்திரம் செல்லக்கூடிய காலங்களில் ஜாதகருக்கு வேலையினால் ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். அந்த வருஷம் நம்ம எடுத்து சொல்லிட்டு இதனால் இந்த வருஷத்தில் உங்களுக்கு வேலையினால் அழுத்தம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும் அப்படின்னா, ஆமாம் அப்படி தான் இருந்தது, 4 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த வேலை அமைப்புங்கிறது கைகூடி வரலை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. சரி, இந்த லக்னம் மாற்றம் அடைந்துமே கோச்சார கிரகங்கள் சரியாக இல்லாத நிலைமையினால் அவங்களுக்கு அந்த வேலைங்கிறது கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, எப்போ தான் இந்த வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ வந்து பூச நட்சத்திரம் செல்லக்கூடியது இப்போ தற்கால கட்டத்துக்கே அந்த ஜாதகருக்கு கடக லக்னம், அக்ஷய லக்னம், பூச நட்சத்திரம் போகுது. சனி பகவான் எங்கே உட்கார்ந்துருக்கிறாரு? கோச்சார சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் வந்து நட்சத்திர அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஜாதகத்தில் 2 இடத்துல வருமான ஸ்தானத்தில் அப்படிங்கிறது அமர்ந்திருக்கிறாரு. அப்போ இந்த வருமானத்தினால ஒரு அழுத்தம் ஜாதகர் அனுபவித்து தீர வேண்டும். இது இப்போ ஏற்பட்டதில்லை, கடந்த 5 வருடத்திற்கு முன்னாடி உள்ள அழுத்தம் அப்படிங்கிறது அவங்களுக்கே அங்கே புரிய வச்சோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அவங்க கேட்ட கேள்வி, கவர்மெண்ட்டில் வந்து இன்டர்வியூ கூப்பிட்டாங்க, ஆனால் போனோம், இந்த லாக்டவுன் காரணமாக எங்களுடைய வேலை வந்து கிடைக்கல இது வரைக்கும், அந்த அரசு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருந்தது. அப்போது நம்ம அந்த லக்னத்தை நகர்த்தி முன்னாடி காலங்களில் போயிட்டு இந்த வருடத்துலேருந்து தான் இவங்களுக்கு அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னோம். அவங்களும் ஆமாம் அப்படிங்கிறத சொன்னாங்க. இது வந்து அக்ஷய லக்ன பத்ததியில் மட்டுமே சாத்தியம் அப்படிங்கிறத அவர்கள் உணர்ந்தார்கள் அப்படிங்கிறதான் உண்மை. சரி, இது எப்போ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் கோச்சாரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்குது, இவங்களுடைய ஜாதகத்தில் வருமானத்தில் இருக்குது. அப்போ அரசு வருமானால் அரசு வருமானத்தினால் ஜாதகருக்கு ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது அனுபவித்து தான் தீரணும். அதே மாதிரி 10 இடம் பார்க்கணும். 10 இடம் பார்க்கும்போது இங்கே செவ்வாய் பகவான் 2 இடத்துல இருக்குது. அப்போது இவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபு, கவர்மெண்ட் வருமானம் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா அந்த ஜாதகர் இன்டர்வியூ வரைக்கும் போய் பாஸ் ஆகியிருக்காரு, அதுக்கப்புறம் தான் வேலை அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கல, அரசு மாற்றம் அப்படிங்கிறதும் நடந்திருக்கும், அதுக்கப்புறம் அவருக்கு அந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தட்டி தட்டி வந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ எப்போ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ பூச நட்சத்திரம் 1 பாதம் D9 எங்கே போகுது அப்படின்னா, இவங்களுக்கு அக்ஷய லக்னம் ALP லக்னத்திற்கு 2 இடத்துல வந்து D9 போகுது. அப்போ இப்போது இவங்களுக்கு ஒரு திடீர் எதிர்பாராத யோகத்தை கொடுக்குமானா, கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம். ஒரு சின்ன குருட்டு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கும், ஆனால் உள்ளூர் வேலை வாய்ப்பாக இருக்காது, வெளியூர் வேலை வாய்ப்பாக இருக்கும். இவங்க வந்து இந்த வேலை வாய்ப்புக்காக தொடர் முயற்சிகள் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. தானாகவே ஒரு டாக்குமெண்ட் கொண்டு கொடுக்கறது, இல்லாததை ஒன்று எடுத்து கொடுக்கறது அப்படிங்கிறது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குமானா, பிரச்சனை இருக்கும். இவங்க எதிர்பார்த்த காலத்தில் அந்த வேலை அமைப்புங்கிறது இருக்காது. எதிர்பாராத யோகமாக இந்த வேலை அமைப்பு ஜாதகருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொன்னோம். அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக ஒரு சிறு பரிகாரங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்லப்பட்டது. இவங்களுடைய இந்த லக்னம் எப்போ சேஞ்ச் ஆகுதுன்னா, நவம்பர் 2024 மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இத்தனை காலங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு திடீர் யோகம்னு சொல்லலாம். கண்டிப்பாக அரசினால் வருமானம், அரசு வருமானம் உங்கள் குடும்பத்துக்கு உங்களுக்கு வந்தே தீர வேண்டும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொன்னோம். ஸோ வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிறு பரிகாரங்கள் அவங்க நட்சத்திர புள்ளிகள் அனுசரித்து கூறப்பட்டதை அவங்க செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க.
அக்ஷய லக்ன பத்ததியில் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை அவங்க கண் முன்னே காமிக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. நன்றி.